Thank you.
Thank you.
Thank you.
Thank you.
தேங்க்ஸ் மில்லியன் அப்படின்னு சொல்றேன். எங்களுடைய ரொம்ப பாராட்டுக்கேன். ஏன்னா செம்பங்குடி மாமா வந்து சிவசமயத்தில் நான் இங்கிலீஷில் பேசுனேன், நாங்கள் தமிழில் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி எனக்கு இப்போ தமிழில் பேசுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணிச்சு. அது மாதிரியில் இந்த செம்பங்குடி மாமாவுடைய ஒரு முழு நினைவை அவ கொண்டு வந்தான் இந்த பாட்டை. தேவதேவ கலையான் இதேன்னு ஆரம்பிச்சதே ஒரு செம்மங்குடி மாமாவோட ஸ்டாம்ப். அது ஆரம்பிச்ச உடனே தெரியும். அதுக்கு அடுத்தது நான் கேட்டிருந்தேன், என்ன எங்க வாசல் நிறைய ஆனந்த பயிற்சி பாடியிருக்கார் மாமா, அதனால நீங்க கொஞ்சம் ஆனந்த பயிற்சி பாட முடியுமான்னு கேட்டேன். அவ இங்க வந்துதான் அதை எனக்காக பாடினதுக்கு முதல்ல நான் வந்து இதை வீட்டுக்கிறேன். அது அந்த மணிவேலை கட்டி அது பாடிவது ரொம்ப அழகு. சாமா சாஸ்திரிகள் தான் அந்த ஆனந்த பயிற்சியை வந்து ஒரு பெரிய கிளாசிக்கல் ராகமா பண்ணினார் அப்படின்னு அந்த மியூசிக் ஆசிரியர் தான் சொல்லுவோம். அதுல இருந்து செம்மங்குடி மாமா தான் அந்த மணிவேலை கட்டியை அந்த படிப்படியா அந்த கோபுரம் மாதிரி அந்த ஒவ்வொரு பாட்டையும் அந்த சங்கதி சேர்த்துக்கிட்ட பார்த்தேன்னாக்கா அது அவனுடைய தனி பாணி. அந்த செம்மங்குடி பாணிங்கிறது என்னங்கிறதுக்கு அவர் விளக்கறதுக்கு வந்து அவருடைய பாட்டு ஒன்னே போறோம். இன்னைக்கு அவர் மிஸ்டர் சுப்பிரமணியம் பாடினது நமக்குலாம் செம்மங்குடி பாடினா என்ன நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு கீர்த்தனமும் அவர் பாடினதுல பார்த்தேன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த சங்கதிகள்லாம் இருக்கும். அது ரொம்ப அழகு, எதுவும் இல்லை ராகபாவ சங்கதிகளாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து மணிவேல கதியில தி நவம் மா அப்படின்னு பாடுறது முதல்ல பாடினது செம்மங்குடி மாமா தான் சொல்லுவாங்க. எனக்கு வந்து தெரியா தெரியாதது, ஏன்னா அந்த பாத யுகமும் பாடுறது இல்லையா தெரியா, பாத யுகமும் பாடுறது இல்லையா, அதை எல்லாரும் மொத்தமாக தான் சேர்ந்து பாடிட்டு போயிடுவா. அது இந்த பாடயுகமும் பாடிட்டு எடுக்கிறது அம்மா சொல்லுவா. அது அவன் மாமா தான் அது பரவல அந்த மாதிரி அதை பிரிச்சு அது பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ஜார சோழர் பாடும்போது அனுபவி பாடி பிடிச்ச உடனே எல்லாரும் கிளாஸ் கொடுத்துருவான். எனக்கு அதுதான் காதுல ஒரிச்சு தான், நம்ம ஒத்து கொடுக்கலையே நாம கூட கட்டி தான் நல்லா இருக்காதுன்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா அந்த ஜார சோழர் அப்படி ஒரு நாடை கட்டு அந்த நான் ரொப்பிடுவான் அந்த ஹார்ட் முழுத்து ரொம்பி போயிடும். அது மாதிரி இன்னைக்கு அவர் சுப்பிரமணியம் பாடும்போது இந்த ஜாரத்தோட பாடினோட நம்ம ஹால் வந்து இப்படியே சீரஞ்சலியில் எக்கோ பண்ணிட்டு அந்த இடத்துல ராகம் பாடணுங்கிறதே தேவையில்லை நிறைய அது மாதிரி தான் இருந்தது. அப்புறம் அந்த நிரவல் பாடுறதுலாமும் நீங்கள் கவனிச்சுக்கலாம், இந்த முடக்கால நிரவல் அந்த சமக்கால நிரவல் அப்புறம் இந்த மதிம நிற பிரயத்தில் நிரவல் அதெல்லாமும் ரொம்ப அந்த செம்மங்குடி பாணி அப்படியே நல்லா எடுத்து காமிச்சேன். அப்புறம் தானம் பாடுறது அவரே சொன்னார், இந்த அக்காம்பிளிமெண்ட் சர்வதகுல வந்து தானம் பாடுறது ரொம்ப அழகாக பாடினா எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அன்பிகாபம் தெற்கு பருத்தம் விஷ்காலஜி உங்கள் சார்பிலையும் நான் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சங்கீதம்